ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மைண்ட் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஹேட்ரஸ் ப்ரோ பண்ணி இதோட 7th மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதோட ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து எனக்கு க்ரோத் வந்து எப்படி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் என்ன இருக்குங்களா, இப்படி பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு டேக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒரு அப்டேட் வரும். ஓகே, ஆக்சுவலாக வந்து நீங்கள் இது வரைக்கும் நான் 7th மந்த் வரைக்குமே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து 1st மந்த் அப்டேட் எப்படி இருந்தது, 2nd மந்த் அப்டேட்டு, 3rd மந்த் அப்டேட்டு, 4th மந்த், 4.5, 5, 5.5, 6, 6.5. ஸோ அது வரைக்குமே நான் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அப்டேட்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த அப்டேட்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் ஃபார் ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாமே வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ 7th மந்த் அப்டேட் நான் வந்து ஹேட்ரஸ் ப்ளே எப்போ பண்ணேன்னா நவம்பர் 16, 2017 பண்ணேன். ஸோ இன்னையோட வந்து June 2018. ஸோ இன்னையோட வந்து 7 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் என்னோடய ஹேர்லைனு, இதான் என்னோடய ஹேர்லைன். எனக்கு ஹேட்ரஸில் போனது எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லேருந்து இது வரைக்கும், இதில் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு வியூ ஆக்சுவலாக எனக்கு எத்தனை கிராஃப்ட் வச்சாங்கன்னா 3000 கிராஃப்ட் வச்சாங்க. இப்போ நான் காட்டியிருக்கிற எல்லாருமே வந்து வச்சு பின்னாடி எடுத்து வச்ச ஹேர்ஸ் தான். ஸோ அதுதான் வளர்ந்துருக்கு. ஸோ இங்கே இருக்கலாம் நேச்சுரல் ஹேர்ஸு. ஸோ ஆக்சுவலாக இத்தனை நாள் வந்து நான் உங்கள்கிட்ட ரூமுக்குள்ளே வச்சு தான் காட்டியிருக்கேன் ரைட்டா. ஸோ வெளியே வச்சு காட்டினதில்ல. ஸோ அதனால் வந்து ரூமுக்கு ரொம்ப டிம்மாக தெரியும், கலர் கம்மியாக தெரியும். ஸோ உங்களால் கரெக்டாக வியூ பண்ணியிருக்க முடியாது நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நல்லாவே நீங்கள் வியூ பண்ணலாம், ஏன்னா நான் வெளியேந்து ஷோ பண்ணுறதுனால கிளியராக ஷோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஹேர்லைனு. இது நேச்சுரலோட நேச்சுரல் ஹேர்லைன் எனக்கு பின்னாடி இருக்கிறது, இங்கே இருக்கிறது. ஸோ அதுக்கு இருக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆக்சுவலாக இதோட 7th மந்த் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்னா எனக்கு வந்து ஒரு 80% ரிசல்ட் கிடச்சிருக்கேன் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ பட் டாக்டரோட அட்வைஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து வச்ச ஹேர்ஸ்லாம் கொட்டிடும், அதுக்கப்புறம் தான் வந்து வளரவே ஆரம்பிக்கும். ஒரு 6 மந்த் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு 50% க்ரோத் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 10 to 12 மந்த் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அந்த பீரியடில் வந்து ஒரு 90 to 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு 7 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் சொல்லுவேன் எனக்கு 80% ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னுமே உனக்கு சின்ன சின்ன ஹேர்ஸ் க்ரோ ஆகடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆகுது. பட் ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு நிறையா வந்து க்ரோ ஆச்சு. முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த 3 to 4 to 6 மந்த்து, ஸோ 6 to இப்போ அந்தளவு வந்து நிறைய க்ரோத் ஆச்சு. ஸோ இப்போ வந்து க்ரோத் ஆகுது, பட் ஆனால் வந்து சின்ன சின்னதாக வந்து ரொம்ப கம்மியாக தான் க்ரோத் ஆகுது. ஒரு 20-25 அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய ஹேர்ஸ் க்ரோ ஆயிடுச்சு, வச்ச ஏதோ க்ரோ ஆயிடுச்சு. ஸோ சின்ன சின்னதாக க்ரோ ஆகிறது வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நிறைய ஹேர்ஸ் வச்ச ஹேர்ஸ் வந்துருச்சு, 80% பக்கம் வந்துருச்சு, இன்னும் 20% பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஹேர்ஸ்லாம் வந்து வளர்ந்துட்டுருக்கு, சின்னதாக வரும், சின்னதாக அது ஷோ பண்ண முடியாது. இப்போ இதில் இருக்குன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு தான் 2-3 முடி இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ 2 முடி வந்துருக்குன்னா பக்கத்தில் இன்னொரு குட்டியாக ஒரு முடி வந்து ஏந்திருக்குது. ஓகே, பேக் வியூ எப்படி இருக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னோடய பேக் வியூ. ஸோ ஆக்சுவலாக பேக்லேருந்து ஹேர்ஸ் எடுத்து தான் ஃப்ரெண்டில் வச்சாங்க. எனக்கு வந்து 3000 கிராஃப்ட் வச்சாங்க ரைட்டா. ஸோ இதுதான் வந்து என்னோடய 7th மந்தோட ரிவ்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய கொஸ்டினாக கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் ப்ளே பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசினாலும் என்னோட மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கேட்கும்போது கவுன்சிலிங் கேட்பீங்க ரைட்டா. ஸோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணி என்னோட ஆடியோ நான் என்னோட வீடியோவில் ப்ளே பண்ணிடுவேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ நீங்கள் கேட்டு நான் உங்களுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணேன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் போகும்.
பட் அதை வந்து ப்ளே பண்ணி காட்டிட்டேனா, நீங்கள் பேசுகிறத வந்து நம்ம ரெண்டு பேர் பேசி கான்வர்சேஷன் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி என்னோட வீடியோவில் ப்ளே பண்ணி காட்டிட்டேனா என்னோட வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே போய் சேரும். ஸோ அதனால் தான் அந்த ஐடியா வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு சொல்லிடுவேன் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் நீங்கள் சொல்கிறது ஸோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதை என்னோட வீடியோவில் ப்ளே பண்ணிடுவேன். ப்ளே பண்ணிட்டா இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே போய் போய் சேரும். ஸோ அதுதான் என்னோட ஐடியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், வெல்கம்.